தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு கற்க அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு அறியாத பெண்களே நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவிர எதிரிகள் உங்களை கண்டு மிரண்டு ஓட இந்த இரண்டு செடிகளை வீட்டில் அவசியம் வளர்த்திடுங்கள் ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள் கட்டாயம் காலபைரவரை வழிபட வேண்டும் யாரொருவர் காலபைரவரை முறையாக வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எதிரிகளினால் ஏற்படும் தொல்லைகளில் இருந்தும் கண்ஷ்டி பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட முடியும் இங்கு எதிரிகள் என்று சொல்லும் பொழுது பெரும்பாலான சமயங்களில் அவர்கள் நம்முடன் நெருக்கமாக இருப்பவர்களாகவே இருப்பர் நாம் கண்டறியாத அளவுக்கு நம்முடன் நெருங்கி பழகும் இவர்கள் நம் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுவதோடு நம்மை தரமட்டமாக்கவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நாம் சந்தோஷமாக இருப்பதை இவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது நாம் கஷ்டப்படுவதை பார்ப்பதில் அப்படி ஒரு அலாதி விருப்பம் இவர்களுக்கு இவர்களில் சிலர் நம் நெருங்கிய உறவினர்கள் அல்லது நம்முடைய நெருங்கிய நண்பர்களாகவும் இருப்பர் நம் கூடவே இருந்து நம் இன்பத் துன்பங்களில் பங்கு எடுப்பது போல் பாசாங்கு காட்டும் இது போன்ற பச்சோந்திகளிடம் இருந்து எப்படி விளக்கி இருப்பது மேலும் அவர்களை எப்படி ஓட ஓட விரட்டுவது என்றும் தெரிந்து கொள்வோம் எதிரிகள் மற்றும் நம் முன்னேற்றத்தைக் கண்டு பொறாமை கொள்பவர்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று விரும்புபவர்கள் அவசியம் காலபைரவரை வணங்கி வர வேண்டும் கூடவே அவருக்கு மிகவும் உகந்த செடிகளான மருதாணி செடியையும் இஞ்சி செடியையும் வீட்டில் வளர்த்து வர வேண்டும் லட்சுமி கடாட்சம் பெருகவும் எதிரிகளினால் தொல்லை இல்லாமல் இருக்கவும் மருதாணி செடியினை இப்பொழுது பலரும் வீடுகளில் வளர்த்து வருகின்றனர் மேலும் இஞ்சி செடியானது பைரவருக்கு மிகவும் உகந்த செடியாகும் ஆக இந்த இரண்டு செடிகளையும் நாம் வீட்டில் வளர்த்து வரும் பொழுது எதிரிகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இன்றி நிம்மதியாக வாழ முடியும் இந்த இரண்டு செடிகளையும் முடிந்தவரை வீட்டின் முன்புறம் வளர்த்து வந்தோம் என்றால் பல நல்ல பலன்களை நம்மால் அனுபவிக்க முடியும் மேலும் இந்த இரண்டு செடிகளுக்குமே எதிரிகளை ஓட ஓட விரட்டும் தன்மையையும் இவைகள் தன்னுள் கொண்டிருப்பதாலும் நம்பிக்கையோடு இவைகளை நம் வீடுகளில் வளர்த்து வரலாம் இறுதியாக எதிரிகளின் தொல்லைகளை முற்றிலும் முறியடிக்க வேண்டும் என்று விருப்பப்படுபவர்களுக்கு இன்றைய பதிவு ரொம்பவே பயனானதாக இருக்கப் போகிறது பயனான இந்த பதிவையை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் அரா சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பயனான பதிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்